என்ன கடவுள் அமைத்த குடும்பம்
தொடர்ந்து இயக்குநர்களையும் ஆசிரியர்களையும் வாலண்டியர்ஸை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே கூட துணையாக இருந்து தொடர்ந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு சிறப்பாய் நடத்தி தாரும். எல்லாவற்றிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய பெற்றோரும் திருச்சபை மக்களும் எல்லாரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசு கடந்த மாதம் 28ஆம் தேதி அதை தொடங்கின நாள் முதற்கொண்டு உங்களுடைய அன்பின் கரம் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட துணையாக இருந்து ஒவ்வொரு நாளின் வகுப்பையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். இப்பொழுது பிள்ளைகள் கற்றுக்கொண்ட அனைத்து பாடல்களையும் நாடகங்கள் வழியாக, கதைகள் வழியாக, பாடல்கள் வழியாக, மற்ற வசனங்களின் வழியாக, நாடகங்களின் வழியாக எங்களுக்கு அளிக்க போகின்ற பொழுது இந்த முடிவு நாள் விழாவை எங்களுக்கு ஆசிர்வை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசிர்வதியும். மிக சிறப்பாக அவர்கள் பேசவும், சிறப்பாக நடிக்கவும், சிறந்த வகையிலே பாடல்களை பாடவும் நீர் அவளுக்கு கிருபை தந்தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். உங்களுடைய அன்பின் கரத்துல இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களும் கரத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயக்குநர்களே, உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கின்ற பெற்றோர், திருச்சபை மக்கள் எல்லாரோடும் உங்களுடைய அன்பின் கரம் இருக்கட்டும். இந்த நிகழ்வின் மூலமாக உடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட். இப்போ இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க போகிறோம். இயக்குநரத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் அர்ப்பணிக்கின்றேன். தகப்பன் இயேசு நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற அனைவரும், ஐயா, ஐயரம்மா, செக்ரட்டரி அம்மா, ட்ரெஷரர், அனைத்து பேரண்ட்ஸ், கெஸ்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த வரவேற்றை எடுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். முதலாவதாக நம்மளுக்கு நம்ம டைனி டாட்ஸ் பிகினர் வந்து அவங்க கத்துக்கிட்ட இந்த 10 நாள் வசனத்தையும் உங்க முன்னாடி சொல்ல இருக்கிறாங்க. வந்து நின்று சாமுவேலே
மறவாதிருங்கள். எபிரேயர் 13:2. இதோ நான் கர்ப்பதியாகி ஒரு குமாரன் பெறுவா, இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. லூக்கா 1:31. இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு தச்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண ஒரு எனக்கு ஒரு பரிசலத்தை உண்டாக்கி வாய்ந்து யாத்திரையாகும் 25:8. கேட்கப்பட்டது, உன் தார தர்மங்கள் தேவசாயியை நிறுத்த வெல்லப்பட்டது. அப்போது சில 10:31. Our next program is a beginner dance. After beginner dance, we have primary memory verse. So teachers, primary memory verse ready pannunga line la. இனிய பயணத்தை இனிமையாக தொடங்குவதற்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு என்று சொல்லி எங்கள் பிகினர் குட்டீஸ் உங்களை வரவேற்க வருகிறார்கள். பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சேவ் பண்ணலாம் பிள்ளைங்களை, உங்க கரங்கோஷம் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்.
Thank you.
was a wonderful performance. நமது ஆயர் ரெவரன் தேவபுத்திரன் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் 8:30 நமது ஆலயத்தின் மூத்தவர்கள் வந்து கொடியேற்றி துவக்கி வைத்தனர். 10 நாட்களின் தலைப்பு: 1st நாள் படைப்பின் குடும்பம், 2nd நாள் பற்றுருதியின் குடும்பம், 3rd நாள் அரவணைப்பின் குடும்பம், 4th நாள் இறைவேந்தலின் குடும்பம், 5th நாள் பகிர்தலின் குடும்பம், 6th நாள் அர்ப்பணிப்பின் குடும்பம், 7th நாள் மனமாற்றத்தின் குடும்பம், 8th நாள் திருச்சபை திரு குடும்பம், 9th நாள் அரவணைக்கும் குடும்பம், 10th நாள் முழுமையின் குடும்பம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தை பற்றி பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். தினமும் காலையில் ஸ்நாக்ஸையும் குளிர்பானமும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மதிய உணவுக்கு பின் ஆசிரியர்கள் கூடுகையில் மிஸ்ஸஸ் ராணி ஜெயசிங் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் 2 பெண்களை பற்றி செய்தி கொடுத்தார்கள். ஆய்வு நாள் அன்று நமது சபையை சார்ந்த ஆயர் ஆயரம்மா சபை அங்கத்தினராக 10 பேர் வந்து இதை நடத்தி கொடுத்தனர். இன்றும் பிள்ளைகள் ஆராதனை வேளையில் இனிமையாக பாடினார்கள். மாலை 5 மணிக்கு ஆலயத்தின் வெளியே சிஐடி காலனியை சுற்றி பவனியாக வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நெக்ஸ்ட் வி ஹாவ் ஜூனியர் மெமரி வர்ஸ். 10 நாள் பிள்ளைகள் படித்த மெமரி வர்ஸ் ஒருவர் சொல்லுவது. Even the highest heaven and the starry hosts, the earth and all that is on it, the sea and all that is in them, you give a life to everything. You give a life to everything, and the multitude even worship you. Thank you. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். யாக்கோபு 2:17. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு தன் இருமாப்பு ஈராது. நன்றி.
ஒன்று சாமுவேல் 3:9-10. சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கத்தாவே சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலே சாமுவேலே என்றார். அதற்கு சாமுவேல் சொல்லும்படியேன் கீழ்ப்படுகிறேன் என்றான். ஒன்று ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தன் நாட்டின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி என்பதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தினாலே தாங்கி உமக்கு கொடுத்தோம். 1 Samuel 20:14. Acts chapter 10 verses 34 to 35. Then Peter began to speak, I now realize how true it is that it is God that does not show, that's not show favoritism, but accept from every nation high one who is favored him. And as what is right. நான் 10 முழுமையின் குடும்பம், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. சங்கீதம் 24:1. நாள் 1
உருவாக்குவதற்காக மியூசிக் டைரக்டரா பொறுப்பெடுத்து செஞ்சவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த பாட்டெல்லாம் நமக்கு சிடியில போட்டு மியூசிக் டைரக்டரா இருந்து, அதுவும் தீம் சாங் இல்லையா, தீம் சாங்கும் அவர் தான் எழுதினாரு, அவர் தான் மியூசிக் போட்டாரு. அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. சென்னை பேராயத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் முக்கிய பங்கு வகிப்பவர். இப்போ பெசன் நகர்ல இருக்கிற இன்ப இயேசு ஆலை, இயேசு அன்பர் ஆலை, அந்த ஒரு ஆலயத்தின் அங்கத்தினராக திரு ஜாஷ்வா அவர்கள் அங்கே பேர் மாஸ்டராக இருக்காரு, ஆர்கனிஸ்டாக இருக்கிறாரு. அவர் சென்னை பேராயத்திலும் எல்லா இசைக்கும் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் நம்மத்தில் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி. அவளுக்கு மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சிடிஎஃப் அந்த பாட்டு சிடியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சபை மெம்பர்களும் ரொம்ப இன்வால்வ் ஆந்தாங்க, அவங்களும் நம்மத்தில் இருக்கிறாங்க. கிஃப்டா சீனியர், வேற யாரு நம்ம நம்ம ப்ரொடக்ஷன் லைன்ஸ் இன்வால்வ் ஆனவங்க, ஜேம்ஸ் கூடவா? ஓகே ஜேம்ஸ், ஓகே. கிஃப்டா அந்த பாடலையும் பாடினாது பாடினார்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம அசம்பிளியில் அவங்களுக்கு ஆனர் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி சாங். ஜேம்ஸ் அவர்களும் 5 பாடல்களை கம்போஸ் பண்ணியிருக்கிறாரா. நம்ம சபையை சார்ந்தவங்க டயசஸ் லெவலில் இணைந்து செயல்பட்டு பேராயம் முழுவதும் இந்த 10 விடுமுறை வேதாப்பள்ளியில் இவருடைய பாடல்கள் பேராயம் முழுவதும் ஒலிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். நம்முடைய சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. எனவே அவர்களையும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிகளாக கடந்து செல்வோம். Yeah.
உருவான குடும்பங்களை பற்றியும் முழுமையான குடும்பங்களை பற்றியும் கற்றுக்கொண்டார்கள். இதில் மூன்று தலைப்புகளின் கீழ் ஜூனியர் பிள்ளைகள் உங்கள் முன் நாடகமாக நடிக்கப் போகிறார்கள். கண்டு ரசிப்போமா? முதல் தலைப்பு, படைப்பில் குடும்பம். சீன் ஒன், அம்மா அப்பா இரு பிள்ளைகள், அவர்களின் ஃபேமிலியில நடக்கும் ஒரு சின்ன நிகழ்ச்சி. காலையிலே இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக தான் இருக்கோம். என்ன கையில் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடேபிளோ ஃப்ரூட்ஸோ இருக்குது, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்னது வாங்கிட்டு வந்ததா? நான் நம்ம தோட்டத்தில் நான் தண்ணி ஊற்றி வளர்த்த செடிகள்லேருந்து வந்த காயும் பழமுமா? நம்ம தோட்டத்தில் வந்த செடியா? ஆமாம்மா. அதெல்லாம் பார்க்க எங்கே எனக்கு நேரம் இல்லைம்மா, நீங்கள் பார்த்து தாம்மா ஆகணும். சரி, தாங்கலாம். ஆமாம்மா, இதை வச்சு இன்னைக்கு சமைங்கம்மா. என்னது இதெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்கினாலே கிடைச்சிருமே, இதை போய் நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கிறீங்க? ஐயோ, உங்கள் அப்பா எப்படியுமே அப்படி தான். கொடுங்க, நான் நல்லா சமைச்சேன். காட்சி இரண்டு, பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுடன் உரையாடுகிறார்கள். ஜெசிகா, வேலு, ஸ்ரீராம், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்று தெரியுமா? என்ன சொல்லுங்க. எங்க வீட்டில் காய்கறி செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கோம். அப்படியே? எங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எங்க வீட்டில் வந்த மாதிரி உங்க வீட்லயும் வரும். சரி, நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம். இந்த சூழ்நிலையில இந்த குடும்பத்துல என்னதான் நடந்ததுன்னு பாக்கலாமா? நித்யா, நித்யா சொல்லுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்துலயே ஒரு காரும் ரெண்டு சைக்கிளும் வரப்போகுது. ஏன்னா நான் ஒரு காரும் நம்ம பசங்கள்லாம் ஓட்டுறதுக்கு ரெண்டு சைக்கிளும் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நிறுத்துறதுக்கு இங்கே இடம் தான் இல்லை. அதனால நான் நம்ம வீட்டில் வளர்ந்துருக்க செடியெல்லாம் வெட்ட போறேன். என்னது வெட்ட போறீங்களா? ஆசை ஆசையா வளர்த்தமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை வெட்டலாம் போறேன். நம் கடவுளின் படைப்புகளை நாம் பண்படுத்துவதும் பாதுகாப்பதும் தான் நம் முதல் கடமை. நாம் அதை புரிந்து கொண்டு நடந்தால் கண்டிப்பாக இயற்கையின் சீற்றங்களும் மாற்றங்களும் நமக்கு நிகழாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு மரத்தை நடுறோமோ இல்லையோ, இருக்கிற மரத்தையாவது தயவு செய்து வெட்டாமல் இருக்கணும். தேங்க்யூ. இரண்டாம் நாள் தலைப்புக்கு ஒரு மேனேஜரை காண செல்கிறாள். அங்கே என்ன அவள் கற்றுக்கொண்டது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நர்மலா, நிர்மலா செல்வது. குட் மார்னிங். உங்களுக்கு என்ன வேணும்? நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். நான் யாரை பார்க்கணும்? எங்க மேனேஜர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஏய், நீ ரமேஷ் தானே? ஆமா, ரமேஷ் தான். நீ எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனியில? உன்னால தான் ஒழுங்கா பேசவே முடியாது. சின்ன வயசில் நான் பிபிஎஸ் போகிறப்ப ஏசப்பா கிட்ட நான் ப்ரே பண்ணுவேன், நான் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு. எனக்கு ஒரு விசுவாசம் கிடச்சிது, அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். சாரி, நான் சின்ன வயசில் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். நான் நிறைய ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போயிருக்கேன், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான், உன்னை பார்த்து ஜீசஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை கிடச்சி, கண்டிப்பாக ஜீசஸ் எனக்கும் ஒரு வேலை தருவார். நீயும் என்ன மாதிரி விசுவாசிச்சனா இயேசப்பா உன்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நான் நிச்சயமா விசுவாசிப்பேன் ஜீசஸ். தேங்க்யூ.
நாம் ஆண்டவரின் மேல் உறுதியான நம்பிக்கையை வைப்போமையானால் அவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். மூன்றாவது தலைப்பு, மனமாறுதலின் குடும்பம். காட்டில் நடக்கும் ஒரு காட்சி. விலங்கு தன் ராஜாவை சந்தித்தல். பேரண்ட்ஸ், இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கை தட்டலாமே ப்ளீஸ்.
சொல்லி சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வி ஹேவ் ஜூனியர் டான்ஸ் பை கேர்ள்ஸ் டே 9. Joel 1:50-53. Thank you. Joel 1:12-13.
13, "And to all who did receive him, to those who believed in his name, children born not of natural descent, nor of human decision, or a husband's will, but born of God." Thank you. Day 8, confronting family. In the midst of a very severe trial, their overflowing joy and their extreme poverty built up in rich generosity, for I testified that they gave as much that they testify as gave that much able and even behind the ability entirely on their own. 2 Corinthians 8:2-3. Thank you. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தேங்க்யூ. See, I will create new heaven and a new earth. The former thing will not be remembered, nor will they come to mind. Isaiah chapter 65, verses 17. Our next program, Inter Girls Dance. பேசு அன்பிலையும் வரமுறையும்
இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தன் மகனுக்கு போதித்து வளர்த்தனர். ஜபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு, ஜபமே ஜெயம் என்பதை அறிந்த தாயார் தன் குடும்பத்தினரை ஜபத்தில் வழிநடத்தியதால் அவர்களது மகன் இன்று உலக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றுள்ளார். அவர்களை பற்றி நம்முடைய பிள்ளைகள் இந்த நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள். காட்சி ஒன்று, செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னடா நீ சோகமா இருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏ, நீ அப்பா பார்த்தாலும் அப்பா கூட சேர்ந்து செருப்பு தச்சிட்டே இருக்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நம்ம பணக்கார வீட்டில் அங்கிள் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு புக்கு கடன் வாங்கிட்டு வந்தேன். இந்த நோட்டுக்காகவா 20 மைல் தூரம்? அப்புறம் என்னடா ஆச்சு? நான் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்கு மழை வந்து கிழிஞ்சு போச்சுரா. ஏ, அந்த கடைக்காரன் சும்மா விட விட்டான். அவர் எங்கடா என்னை சும்மா விடுவாரு? அவரோட நிலத்தில் அதுக்கிட்ட என்னை வேலை செய்ய சொன்னார்ரா. ஏய், சும்மாவே இருக்க மாட்டேடா. எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் புக்கு படிச்சுட்டு நீ திருந்தவே மாட்டடா. ஏண்டா அவனை அப்படி சொல்கிற? அவன் நல்லதுன்னா பண்ணுறான், அவன் நாட்டில் முன்னேறணுன்ட்டு அவங்க அம்மா டெய்லி அவனுக்காக ஜம்ப் பண்ணுறான். அவன் எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய தந்தையாகிய யோசேப்புக்கு அவர் செய்த தச்சு வேலைகளில் அதுபோல சிறுவனும் செருப்பு தைக்கும் தொழிலில் அநேக உதவிகளை, மேலும் பல புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இருந்ததால் பொது அறிவிலும் சிறந்து விளங்கிய இச்சிறுவன் தற்போது வழக்கறிஞர் உயர்ந்த சி 2 வழக்கறிஞருடன் உரையாடுதல். வக்கீல் சார், வக்கீல் சார், நான் வக்கீல் சாரை பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். வக்கீல் சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வக்கீல் சார், என்கிட்ட ஜான்னு ஒருத்தன் $2 கடன் வாங்கி இன்னும் தரவே இல்லை, உடனே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நீங்க அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமே. ஐயோ சார், நான் ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால் டைம் கொடுக்க முடியாது. சார், ரொம்ப யோசிக்காதீங்க, முடியலன்னா சொல்லுங்க, நான் பெரிய வக்கீல பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நானே இந்த கேஸை பார்த்துக்கிறேன். நீங்க இந்த கேஸை நான் நடத்த எனக்கு $10 கொடுக்கணும். $10 தானே, இந்தாங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் இது, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒரு $2 வந்து கடனா கொடுத்துட்டு மணிக்காம ஒரு $10 ஃபீஸா நம்மளுக்கு கொடுத்து போறான் சார். என்ன பண்றது, இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கின எண்ணத்துலதான் இருக்காங்க, யாருமே மன்னிக்கிற தன்மை இல்ல. அது ஒரு எக்ஸாம்பிளா தான் அவரு இருக்காரு. இனிமேவாச்சு நம்ம மன்னிக்கிற தன்மையை கத்துக்கணும். ஓகே சார். இப்ப நீங்க ஒரு வேலை பண்ணும், நான் அந்த கடன் வாங்கினவரை என்னை மீட் பண்ண வைங்க. சரிங்க சார். கடன் வாங்கின மனிதர் வருகிறார். சார், நான் தான் சார் ஜான். வக்கீல் சார் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க சார். ஆமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். வணக்கம் சார். வக்கீல் சார், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க தானே அவர்கிட்ட $200 வாங்கினவங்க? ஆமாம் சார், என்னால் கட்ட முடியல. நான் சீக்கிரம் நான் கட்டிடுறேன் சார் காசை. அதெல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு $5 தரேன். அந்த 5-ல் 2 அவரு கொடுத்துட்டு மீதி 2 நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். குறைவுகளின் மத்தியில் சாரிபாத் விதவை எளியா தீர்க்கதர்சியை போஷித்ததுனால ஆண்டவர் அந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் நிறைவாய் ஆசீர்வதித்தது போல தனக்கு கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதியை வறிய மனிதனுக்கு கொடுத்த இந்த வழக்கறிஞர் அமெரிக்க நாட்டின் முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார்.
ஆம், அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். காட்சி மூன்று, ஜனாதிபதி மாளிகையில் ஆப்ரஹாம் லிங்கன் தலைவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி. காலையில 5 மணிக்கெல்லாம் எல்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. சார் கண்டிதானா வர? இப்படிதான் சார் 5 மணிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா காலைல 10 மணி ஆனாலும் வரமாட்டாங்க சார். இதே வேலையா போச்சு. நம்மளை வெயிட் பண்ண வச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இல்ல இல்ல, இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவர் சொன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டா வருவார். நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, பிரசிடென்ட் வேற யாரு கூடயோ உள்ள பேசிட்டு இருக்காரு. ஜனாதிபதி வருகிறார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார், நீங்க யார்கிட்டயோ உள்ள பேசிட்டு இருந்தீங்களே. அது ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் முதலாக என்னோட நேரத்தை கர்த்தரோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ நான் டெய்லி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் எல்லா மனுஷங்களையும் பார்த்து பேசாருக்கேன். அதனால்தான் சார் அமெரிக்காவா அமெரிக்கா அடிமைத்தனத்தை நீங்கள் விளக்குனீங்க. கடவுள் அந்த ஞானத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. உங்களால தான் சார் அமெரிக்காவில் ஒரு அடிமையை கூட பார்க்க முடியலை. நீங்கள் போட்ட முதல் கையெழுத்தே அதானே சார். நீங்க என் மேல வச்சிருக்க நல்ல எண்ணங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க, இப்ப நம்ம ஆலோசனை கூட்டத்தை தொடங்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆப்ரஹாம் லிங்கன் குடும்பம் இறை வேண்டுதல் குடும்பமா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? இல்லை என்றால் யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இன்றே தீர்மானம் செய்வோம். தேங்க்யூ. 4:5.
அங்க பாருங்கடா ஒரு வயசான பாட்டி குளிர்ல நடுங்கி பிச்சு எடுத்துட்டு இருக்காங்கடா. ஏய் நம்மளால முடியாதுடா, நம்ம சின்ன பசங்கடா. டேய் வெயிட் பண்றா, அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு 5 ரூபா கொடுத்தாரா, அது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்டா. டேய் அப்ப கடையில வாங்க காசு வச்சிருக்கடா. இல்லையே. சரி ஓகேவா, நம்ம பார்க்ல போய் விளையாடலாம். ஆ சரிடா. காட்சி 2. வீட்டில் அப்பா அப்பா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வழியில ஒரு வயசான பாட்டியை பிச்சை எடுத்துட்டு இருந்ததை பார்த்தேன்ப்பா. அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கறதுக்கு பணம் கொடுங்கப்பா. டே நீ ஏண்டா அதெல்லாம் பண்ற, வேற யாராவது பார்த்துக்கோங்கடா. நானே அந்த பாட்டிக்கு நிறைய வாட்டி சாப்பாடு காசு கொடுத்துருக்கேன், நீ ஏண்டா கொடுக்குற? இல்லப்பா, சாப்பாடுக்கு நிறைய பேர் காசு கொடுக்காங்கப்பா, ஆனா இந்த குளிர் காலத்துல வந்து அவங்களுக்கு பெட்ஷீட் தேவைப்பா, அது நம்ம வாங்கி கொடுக்கணும்ப்பா. சொன்னா கேளுற, வேற யாராவது பாத்துக்குவாங்கடா. நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போய் படுப்போ. சரிப்பா. ஒரே புழுக்கம. ஏய் எங்கடா வச்ச காசு காணோம்? டேய் சுந்தர், காசை பாத்தியாடா? இல்லப்பா, நான் காசை பார்க்கவே இல்லப்பா. சரி விடு, நான் தான் எங்கேயா வச்சிருப்பேன், போய் படுப்போம். சரி ஓகேப்பா. ஐயோ தூக்கமே வரலையே, நம்ம தெரியாம திருடிட்டோமே. நம்ம காலையில இருந்தோன்னா அப்பா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். மறுநாள் காலையில் அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பாக்கெட்ல இருந்து நான் தான்ப்பா அந்த காசு எடுத்தேன். நான் அந்த ஏழை பாட்டிக்கு உதவி பண்றதுதான்ப்பா எடுத்தேன். இருந்தாலும் நான் செஞ்ச தப்பு பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. விட்ற விட்ற, உன்னோட நல்ல குணத்தை நான் பாராட்டுறேன்டா. மத்தவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிற பாரு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி இன்னொரு போய் சொல்லக்கூடாது, கலவாங்க கூடாது, சரியா? ஆ சரி ஓகேப்பா. இந்த எக்ஸ்ட்ரா 5 ரூபா வச்சுக்கோ. அந்த பாட்டிக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு நீ எக்ஸ்ட்ராவா காசு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கோ, சரியா? ஆ தேங்க்ஸ்ப்பா. காட்சி 3. சுந்தருடைய தோட்டத்தில் பாரம்பரிய மதம், அதை விட்டு இந்த மிஷன் ஸ்கூல்ல போயிட்டு பைபிளை படி, இதை படி, அதை படி, அதை படி, இதை படி சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா. பைபிளை பத்தி மட்டுமே தானே படிக்க சொல்றாங்க. டேய் நீ இதான் பைபிளை வாங்க மாட்ட, படிக்க மாட்டேன்ற, அப்புறம் என்னடா? அது இல்லடா, மிஷன் ஸ்கூல்ல வந்து எப்பவுமே 3 மைல் தள்ளி போய் படிக்கணும்டா. ஆனா இங்க வந்து 3 மைல் தள்ளி படிக்கிறதுக்கு பதிலாக எங்க அப்பா இங்க சேர்த்துறாங்களா? ஏன்னா என்ன வந்து ரொம்ப சிக்காயிருவேனா, ரொம்ப தூரம் இது பண்ணா. ஆனா இந்த இங்க வந்து பைபிளே பிடிக்கல, கிறிஸ்துவ மக்களே பிடிக்கல, அந்த டீச்சர்ஸே பிடிக்கல, மொத்தமே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலடா. ஏய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருடா. அதான்டா. டேய் பைபிள்டா இது, இந்த எப்படா நீ போய் படிக்கிற? இதா, இதை நான் யார் எதுக்கு வாங்கினா உனக்கு தெரியுமா? தெரியாதுடா. இப்ப பாரு, பைபிள்ரா,
டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்ன புக்கில் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? டேய் இதெல்லாம் பைபிள்ரா, கிறிஸ்துவங்க படிக்கிற புது புனிதமான புக்குடா இது, இதை போய் கிழிக்கிறீங்க? உங்க அம்மா இறந்துருக்கனால நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன பிசாசு பிசாசு பிடிச்சிக்கிச்சா? ஆமாம், பிசாசு தான் முடிச்சிருக்கு. இப்போ என் அன்பு செஞ்ச அம்மாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை. காட்சி நான்கு. வீட்டில் சுந்தருடன். அதிகாலை மணி மூன்று. ஐயோ தூக்கமே வரலையே. சே, என்னை அன்பு செஞ்ச யாருமே இப்போ இந்த உலகத்தில் இல்லை. எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் என் அன்பு செஞ்சான், அவனும் இப்போ இல்லை. இந்த உலகத்தில் என் அன்பு செய்ய யாருமே இல்லை. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் போய் இப்போ குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் உண்மையான கடவுளை எனக்கு வந்து காட்சி அளிக்கணும். இல்லைனா பக்கத்தில் ஓடுற லூதியானா ட்ரெயின் ட்ராக்கில் வந்து நான் போய் உழுந்து செத்துருவேன். என்ன மணி அஞ்சாக போகுது, இன்னும் எந்த கடவுளுமே எனக்கு காட்சி தரலையே. நான் உண்மையான கடவுளை காட்சி தரணும் தானே இருந்தேன். என்ன அங்கே ஒரே வெளிச்சமா தெரியுது, அதுக்குள்ள என்ன விழுந்துருச்சா என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நான் உனக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் சிலுவையிலே மரித்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவே, நீங்களா இயேசுவே? என்ன மன்னிச்சிருக்கேன். நீங்க உண்மையான கடவுளும் ப்ரூவ் பண்ணீங்க. நான் உங்களை எவ்வளவுதான் ஏளனமா பேசினாலும், பைபிளை கூட கிழிச்சு போட்டாலும், நீங்க மேல அன்பு செஞ்சு எனக்காக வந்திருக்கீங்க. அதனால மன்னிச்சுக்கோங்க. இயேசுவே, எங்க போனீங்க? இது நம்ம உடனே அப்பா கிட்ட சொல்லி ஆகணுமே. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. டேய் என்னடா அப்பா, நான் உண்மையான இயேசு கிறிஸ்துவ பார்த்தேன்ப்பா. ஒரு நான் குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஒளி மாதிரி தெரிஞ்சதுப்பா. அதுல வந்து இயேசு கிறிஸ்துவ என்கிட்ட பேசினார்ப்பா. பகல் நேரத்தில் கனவு காணாதரா, போய் படுறா. அது இல்லைப்பா, நிஜமாவே நான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தேன்ப்பா. அவர் பைபிளில் உள்ள வசனம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார்ப்பா. நானும் உண்மையான கிறிஸ்தவனாக மாறிட்டேன்ப்பா. நீங்களும் மாறுங்கப்பா. சரிடா ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம்.
பாவங்களை கூட ஒரு தடையாக எண்ணாமல் அநேக ஜனங்களின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆவலுள்ளவராய் எரிகோ பட்டணத்திலே காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகே யுவா, இது நான் தான், நான் நச்சுக்கப்பட்டுட்டேன்.
இது கனவா இல்ல நனவா? ஓ, வலிக்கு நம்ம கனவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனேயே சகோதரனிடத்தில் ஏற்பட்ட மனமாற்றத்தினால் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். நாமும் அதுபோல நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். Thank you.
thank you senior girls and thank you Giftaka and Shirshaka for coordinating this dance. Good evening to one and all present here. எல்லாருக்கும் வந்ததுல இருந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்றது எனக்கு தெரியும். யாரா இந்த பசங்க வந்ததுல இருந்து அடுத்தவங்க வேலையை தன்னோட வேலை மாதிரியே தன்னோட தலையில போட்டு இவ்வளவு உணர்ச்சி வசோட பண்றானுங்க. அதுவும் எல்லாம் ப்ளூ கலர் சட்டை போட்டு பண்றானுங்க. அதுவும் அழகாக இருக்கானுங்க. யார் இந்த பசங்க நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. நாங்க தான் 2017 VBS ஓட வாலண்டியர்ஸ் அண்ட் நாங்க இப்போ சின்ன ஸ்கிட் பண்ணலான் இருக்கோம். இந்த ஸ்கிட் வேற ஒன்றும் இல்லை. நாங்க இந்த 10 days என்ன பண்ணோம், எவ்வளவு அவஸ்தப்பட்டோம், அதான் கதை. ஓகே, வாட்ச் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்களா? இது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க ரெண்டு பேரையும் ஒரு அடுத்த 10 நிமிஷத்துக்கு பொண்ணா நினைச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்பவே கஷ்டம் தான், ஆனா பொண்ணா நினைச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து சர்ச்சில் விபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஐயர் அங்கிள். இப்போ ஐயர் கமலாக்காவும் கிருபாக்காவும் கால் பண்ணி பேசிக்கிறாங்க. கமலாக்கா, நான் கிருபா பேசுகிறேன். இந்த மாதிரி இந்த வருஷம் விபிஎஸ்க்கு நம்ம தான் டைரக்டர்ஸ், உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். நம்ம அப்போ அடுத்த வீக் சண்டே நம்ம மீட் பண்ணலாமா? ஓ, பண்ணலாமே. இப்போ கிருபாக்காவும் கமலாக்காவும் வாலண்டியர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க வர்க் பண்ண சொல்லி. நம்ம சர்ச்சில் பிபிஎஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, நீ வாலண்டியரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரியா? ஐயோ அக்கா, நான் நேட்டிவ் பிளேஸ் போகணுக்கா, கொஞ்சம் கஷ்டம்க்கா. டேய் டேய் டேய், வரேன்னா வரேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஐயோ வந்துட்டேன், நான் கமலாக்கா கேரக்டர் பண்ணுறேன். சாரி சாரி, நான் நேட்டிவ் பிளேஸ் பாக்கா. டேனிஸ், இந்த மாதிரி நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாலண்டியராக வரணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து நீயா வர்றதுக்கு இதில் கடவுள் உனக்கு கொடுத்த சான்ஸை இப்படி பயன்படுத்தணும். ஃப்ரீயாக தானே இருக்க, வந்துட்டு போகலாமே. அதுவும் 5 நாள் நான்வெஜ்ஜான், மறக்காமல் வந்துடு. நீ கமலா ரோல் பண்ணுற, சாரிப்பா. சரிக்கா, நான் வந்துடுறேன்க்கா. நான்வெஜ் சொன்னவனே வந்துடுற. ஓ, வருஷம் விபிஎஸ் இருக்கு, நீ வரியா வாலண்டியரா? விபிஎஸ்ஸா? எந்த டேட்ஸ் நடக்குது? April 28 மே 7 வரைக்கும். ஐயோ, எனக்கு மே 1st மே 2nd ரெண்டு நாளுமே செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. மே 3rd செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. மே எப்படி கண்ட கண்டுபிடிச்சா? பாத்தியா, டயலாக் பேசா. மறுபடியும் சொல்றேன், நீங்க கமலா ரோல் பண்றீங்க. சாரி பா. ஐயோ கிருபாக்கா, எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குக்கா. சும்மாவே நான் போன செமஸ்டர்ல எத்தனை வச்சனோ அது இந்த செமஸ்டர் வரை கிளியர் பண்ணோம். நீங்க அதுவும் இந்த செமஸ்டர்ல வேற வர சொல்றீங்க பாத்தீங்களா? ஆனா கிருபாக்கா ப்ளீஸ்க்கா, நீ எனக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லல, கடவுளுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ற. ஐயோ கடவுளே, விட்டுருங்க கடவுளே. அங்க கூடப்பா, நான் இப்ப டைலாக் பேசுறேன். சாரி தம்பி, இதுமாரி நாங்க விபிஎஸ் நடத்துறோம், நீங்க வரீங்களா? என்ன ஏதோ விளம்பரத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. எப்பா சம காமெடி, கை கொடுப்பா. இப்ப சொல்லுங்க, இப்ப வரீங்களா? இல்லக்கா, இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சது, நானே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தலான்னு இருக்கிறேன். நீங்க வேற விபிஎஸ் அது இதுன்றீங்க. தம்பி, நீ இப்பதான் 12th முடிச்சிருக்க, உன் நல்ல மார்க் வரணும்னா நீ விபிஎஸ் வந்துதான் ஆகணும். நல்ல மார்க்கா? இன்னும் என்ன புதுசா சொல்றாங்க. சரிக்கா, நான் வந்து பாக்குறேன். வந்து பாக்காத, வந்துடுறேன்னு சொல்லு. சரிக்கா, வந்துடுறேன்க்கா. போதுமா? இப்போ கிருபாக்கா வந்து ஜோயல் அண்ணாக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க வாலண்டியர் ஒர்க். ஜோயல், நான் கிருபாக்கா பேசுறேன். ஆ சொல்லுங்கக்கா. இந்த மாதிரி நம்ம விபிஎஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால நீ வந்து 5 o'clock இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தீனா மீட் பண்ணலாமா? ஆ ஓகேக்கா, கண்டிப்பா வந்துறேன். எல்லா பசங்க கிட்டயும் மீட் பண்ணேன்னு சொல்லுங்க. ஈவினிங் ஆபீஸ் ரூமுக்கு வந்துருங்க. ஆ சரிக்கா, நான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டி வந்துறேன். அடுத்த நாள் கிருபாக்காவும் கமலாக்காவும் டைமுக்கு ஷார்ப்பா வந்து உட்கார்ந்துருக்காங்க. வாலண்டியர்ஸ் யாருமே வரல. இந்த பசங்களை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டேவே இப்படி லேட்டாக வராங்க. இருங்க வரட்டும், நான் என்னன்னு கேட்குறேன்.
ஐயோ கிருபாக்கா கிருபாக்கா சாரிக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா, நாங்கள் பஸ்ஸை பிடிச்சோமா மிஸ் ஆயிடுச்சு, ட்ரெயினில் விட்டு போனோமா நிறுத்திட்டான், அப்புறம் நாங்கள் ஏறி லிஃப்ட் ஏட்டு அப்புறம் வந்தோம்க்கா சாரிக்கா. இரு எக்ஸ்கியூஸ் எதுக்கு சொல்கிற, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு நான் உனக்கு இது கொடுக்கல. மம்மி ஸோ ஃபோன் தாங்க மம்மி. என்ன தம்பி குளிச்சிரியா? இல்லை மம்மி சோ போட்டேன் மம்மி நான். போய் டாட் கீழே கேளு. சொல்லுப்பா. அதான் அக்கா சாரிக்கா, நான் நாலு கரெக்டாக வந்துடுறேன்க்கா. இனிமேல் எக்ஸ்கியூஸ் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, வந்து வேலைக்கா நில்லுங்க. நாளைக்கு என்ன காரணம் சொல்லுவான், நாளைக்கு என்ன காரணம் நான் யோசித்து சொல்கிறேன். நான் நைட்டு கொஞ்சம் பஸ் போட ரோடு சரியில்லைன்னு கரெக்டாக பார்க்கவா? கமே கமே, இப்போ தான் அவனங்களுக்கு சொல்லி முடித்தேன், உனக்கு தனியாக சொல்ல முடியாது, உட்கார். தம்பி அதெல்லாம் ஏற்கனவே ஓட்டிட்டாங்க, உட்காருங்க. என்னதான் நல்ல பெர்ஃபெக்ஷன் பார்க்கணும்ல, நம்ம வீபிஎஸ் கிருபா காலத்துல வீபிஎஸ் ஆச்சு. ஐயோ இன்னைக்கு ஒர்க்ஸ் எல்லாம் போதும், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், டைம் 10:00 ஆயிடுச்சு. ஆமாங்கா பசிக்குதுக்கா, அதை சவர் போட்டு அனுப்புங்களா கேட்கல பார்த்தீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் பாட்டு பாடலாமா? Are you ready? சத்தமா கேக்கல, வாலண்டியர் பசங்க வாலண்டியர்ஸ் நாங்க வந்து ஆக்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க. என்ன கிருபா வாலண்டியர் பசங்களா சரியில்லை? அக்கா அக்கா என் கிட்ட கேளுங்க. என்ன வாலண்டியர் பசங்களா சரி? இல்ல இவன் கிட்ட கேளுங்க. என்ன கிருபா நீ நடத்துற வாலண்டியர்ஸ் சரியில்லை, பாரு நான் ஆக்ஷன் கூப்பிட்டப்போ யாருமே வரல. நீங்க கூப்பிட்டீங்கக்கா அதனாலதான் யாரும் வரல. பாத்தியா கமலா என்னைய கலக்கிறியா? போமா முறைக்கணும். ஆ கரெக்ட் பர்ஃபெக்ட்டுக்கா. அப்படியே அந்த சைடு, அந்த சைடு பாருங்க, அப்படியே அந்த சைடு, அப்படியே ஸ்ட்ரைட்டா அது மேலே பாருங்க. என்ன சொன்னாலும் பண்றீங்க, சூப்பர்க்கா வாங்க. சாரிடா சரிக்கா, நான் வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேப்பா. வாலண்டியர்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. சொல்லுங்க. ஓகே சில்ட்ரன், இப்பெல்லாம் ஊரால பாடலாமா? ஆர் யூ ரெடி? சத்தமா கிவன் இட் டு பி கிவன் டு யூ ஷால் வி கம் பேக் டு யூ ஃபார் ஜீசஸ் டாட் அஸ் வாட் டு டூ டு கிவ் அஸ் ஆல் பிளெஸிங்ஸ் ஊரால. ஏய் இந்த தம்பி ஜூஸ் ஜூஸ் இந்த. நான் எனக்கு வரலண்ணா ஜூஸு, நான் எனக்கு தரவே இல்லைண்ணா. ஏய் நீ இப்போ தானே ஒரு ஜூஸ் குடிச்சா? இல்லைண்ணா. என்னண்ணா எப்படி பண்ணுறீங்க? சரி கடவுள் உண்மையாக இருந்தால் போதும், நீங்கள் மட்டெல்லாம் பார்த்துக்கோ. தேங்க்ஸ் மேம். லன்ச் சர்வ் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ். சாம்பார் வந்துக்கணும்ண்ணா. லாஸ்ட் மட்டும் வைக்கிறீங்க, தண்ணி யாரு கொடுப்பா? நானா தண்ணி தண்ணி சாம்பார் நோ சாம்பார்ண்ணா. என்னண்ணா நீ
ஆ ரைஸ் போடுண்ணா. நோ 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 தண்ணி நானா. ஆ சாம்பார் போடுண்ணா சாம்பார். யோ சாம்பார் சாம்பார்ண்ணா. நான் ரைஸ் 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 மட்டும் கரெக்டாக இருக்கா பையன். ஏய் இப்பயே நம்ம சாப்பிடலாமாடா. நீ வேலை ரொம்ப அதிகம்டா. ஆமாண்டா. என்ன கேடுப்பா பசங்க வேலையே செய்யாம உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுமோ பண்ணிப்போ. சாரி சாரி, நான் கமலா ஆண்டி. சாரி அக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போங்கக்கா. வாலண்டியர்ஸ் நீ பேசாத கொலவே இல்ல. இறக்கு 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 அப்படி பாரு பாரு. இப்போதாங்க நாங்கள் சர்விங்லாம் முடிச்சு தண்ணி கொடுத்து சாம்பார் ஊற்றி ரைஸ் ஊற்றி திரும்பி சாம்பார் ஊற்றி ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி அப்பளம்லாம் போட்டு இப்போதான் உக்கா. கிருபாக்கா அவன் வளர்ப்பாடம் சாப்பாடை ஊத்துனானா சாம்பாரை வச்சானா என்னடா? ஏய் நாங்கள் இவ்வளோ கடுப்பாக உழைச்சிருக்கோம்டா. சைலண்டா இருக்கு. எப்பா எனக்கு தெரியுதுப்பா உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குன்ட்டு, இருந்தாலும் நீங்கள் இப்படி டீச்சர்ஸ்க்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. நீ இனிமேல் பண்ணாதீங்க அக்கா. அது 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 எதனாலன்னு நான் சொல்கிறேங்க்கா. அவங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா, எங்களையே பார்த்துன்னு இருக்காங்க. அதனால தான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அக்கா. கற்றுக்கா கற்றுக்கா. ஸ்கிரிப்ட் இல்லாதெல்லாம் பேசுகிறாங்க பாரு. எக்ஸாமா? ஐயோயோ மேசர் ஃபஸ்ட்டை போல செஞ்சிட்டேன். ஏய் காமிடா காமிடா. அக்கா அக்கா क्वेश्चन பேப்பர் கொடுக்கல. ஏய் பேர் எழுத கூட காமிக்க மாட்டே பாத்தியா? போடா. என் பக்கத்துல கிருபா உட்கார்ந்திருக்கா, நான் பாஸ் ஆயிடுவேன். அக்கா அக்கா பேடுக்கா, ஒண்ணுமே இல்ல, தரையில வச்சு எழுத சொல்றீங்க. சரிக்கா கிருபா இருக்கா பயமே. கிருபா ஃபர்ஸ்ட் क्वेश्चन. என்ன காட்ட மாட்டே நீ? இதுக்கு மேல நமக்கு என்னடா? இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒண்ணு பேப்பர் முடிச்சிட்டேன்க்கா, எல்லாம் படிச்சது. நல்லா கடவுள் கிருபில எல்லாம் எழுதிட்டேன்க்கா. தேங்க்யூ தம்பி. அப்பா எழுதி முடிச்சிட்டேன்க்கா. அக்கா நாங்கள் ஒட்டி பார்த்த சர்ச்சில் ஒன்றுமே ஓட்ட மாதிரிக்கா. ஒட்டுறோம் கீழே உழுது, திருப்பி ஓட்டுறோம் கீழே உழுது, விழுத ஓட்டுறோம் அதுவும் விழுது. நான் தேவை பண்ணா. சரி நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், நீங்கள் போங்க. ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, 10:00 ஆகிடுச்சு. நீங்கள் கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேக்கா கிளம்புறோம்க்கா. வரேங்க்கா. டேய் என்னடா நாளைக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு காலைல வேணா 5:30 வந்து சர்ச் டெக்கரேட் பண்ணலாம்டா. அப்படியே நம்ம சின்னாவையும் வச்சு ஹெல்ப் பண்ண கூப்பிடலாம்டா. நாளைக்கு ட்ரஸ் ஏரியாவில் கட்டிடுவோம், பாரிஷாலேருந்து எடுத்துட்டு திருப்பி சர்ச்சில் ஒட்டிடலாம். ஆமாண்டா, நினைச்சாலே தலைவலிக்குது, ஆனால் பண்ணுவோம். ஆமாண்டா பண்ணிடலாம்டா இது. ஓகேயா? ஓகே போகலாம். அப்புறம் இன்னைக்கு காலையில் 5:30 சில வாலண்டியர்ஸ் வந்தாங்க, ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சர்ச்சில் முடிச்சுட்டு ட்ரெஸ் ஏரியாவில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சர்வீஸை வந்து பாட்டு பாடிட்டு பசங்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச உடனே ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லன்ச்சு சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிஃப்ட்டு ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் ப்ரொசஷன் அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் எங்ககிட்ட கிட்டுக்குன்னு கொடுத்தாங்க. ஏன் பாட்டுக்கு நான் ஒன்று பேசிட்டா? நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சோம், கை தட்டலாமா? ஸ்கிட் அவ்வளோதான் மிடிஞ்சிடுச்சு. இப்ப
இப்போதான் நாங்கள் எல்லா நாளும் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டே இல்லை, நாங்கள் 25 டேஸ்ல முன்னாடி வந்துட்டு நீங்கள் பார்க்குற ட்ரஸ்ட் ஏரியா சர்ச்சில் கட்டினது எல்லாமே ஒரு நாளாக முடிச்சு 10 மணி இருக்கும். அதில் டேரக்டர்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், இந்த டைம் எடுத்துக்கிறேன். ஒரு நாளும் கிருபாக்கவும் கமலாக்கும் டைமுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் லேட்டாக தான் வருவோம், ஆனால் காலைல சீக்கிரம் வந்துடுவோம். நாங்கள் ஒரு நாளாக நாங்கள் லன்ச் என்ன சாப்பிட்றோம், பிரியாணி கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 5 பேர் கொடுத்து போனாங்க. டாமினோஸ் எல் அப்போ போய் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ டப்பு டப்புன்னு அந்த டைம் அங்கே இருக்கும். அதுக்கு டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும், கை தரலாம். இப்போ கமலாக்காவும் கிருபாக்காவும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். வாங்க, நாங்கள் கூப்பிட்றோம்ல, நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வந்தோம், நாங்கள் கூப்பிட்டு வாங்க. வாங்க்கா, இது எங்கள் வாலண்டியர் சார்பாக உங்கள் நீங்கள் எங்களுக்கு பண்ண எல்லா இதுக்காக தேங்க்யூ சொல்லி ஒரு சின்ன ஒரு பொக்கே. கமலா காக்கு நான் தரணும்டா, அக்கா அக்கா திருப்பிட்டாங்க. தேங்க்யூ மை டியர் வாலண்டியர்ஸ். ஆக்சுவலி அவங்க சொன்னது உண்மைதான், நாங்கள் அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கோம் அவங்கள. 25 டேஸா அவங்க வந்து எல்லாருமே டே அண்ட் நைட், ஸோ எக்ஸாம்லாம் இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்கினா கூட அவங்கலாம் வந்து நின்று தே ஹவ் டன் திஸ். நீங்கள் சர்ச்சில் பார்க்குற அழகான கட் அவுட்ஸ் எல்லாமே பிள்ளைங்க தான் கையால் பண்ணது. அண்ட் வி ரியலி ஓ அ லாட் டு யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த May 3rd வந்து எங்களோட 10th anniversary. நிஜமாவே எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த இயர் விபிஎஸோட தலைப்பு மாதிரியே எங்களோட அந்த ஆனிவர்சரியும் நிஜமாவே இருந்துச்சு. எல்லா வாலண்டியர்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் நினைச்சோம். நாங்கள் கேக்கில் எங்களுக்காக வெட்டி வி ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட்னு நிஜமாவே நிரூபித்தாங்க. நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கூட இன்னொருத்தரும் வேலை ரொம்ப கஷ்டமாக வேலை பண்ணாரு, சின்னண்ணா. ஒரு நாளும் காரில் கூட்டு போய் வர்றது, வீட்டில் ஓட்டுறது, ஏதாச்சும் ஒரு கார் போடு போய் வாங்கிட்டு வர்றது, ஜூஸ் வாங்கிட்டு வர்றது, கடைசியாக சர்ச்சில் ஓட்டுறதுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. காலையிலேயே அவங்க தான் வந்தாங்க 5:30 என் கூட. அவங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ணா மனுஷங்க நான் எங்க கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா. Thank you so much. And இந்த VBS 2017 ஓட backbone இவங்க 13 பேர் தான். Not us, but the backbone are these people. இவங்க இல்லைன்னா we are nothing here. நிறைய பேர் VBS ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, பட் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முதல்ல கடவுளோட கிரேஸ், ரெண்டாவது தேவன் எங்களுக்கு கொடுத்த வாலண்டியர்ஸ். And I thank God for such a lovely volunteers. Thank you. Backbone சொன்ன மாதிரி நான் வந்து மெர்சி அக்காவும் ஜான்சி அக்காவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் கை தட்டிடலாம். இத்தனை பேர் வந்திருப்பது குறித்து உண்மையாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 10 நாள் விடுமுறை வேதா பள்ளி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் நாங்கள் இயக்குநர்களாக நாங்கள் நியமித்த திருமதி கிருபா விமல் அவர்களும் திருமதி கமலா ஜாஷ்வா அவர்களும் ரெண்டு பேரும் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். கொஞ்சம் வாங்க வாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் திருச்சபையின் சார்பாக, இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய சார்பாக, பிள்ளைகளின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். உண்மையாகவே மிக கஷ்டப்பட்டு அவங்க செயல்பட்டிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியும், ஏனென்றால் என்னுடைய வீட்டுக்கு மேலே தான் அந்த ஆஃபீஸ் ரூம். அந்த ஆஃபீஸ் ரூமில் அவங்க தினமும் ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேலாக வந்திருந்து காலை முதல் இரவு மட்டும் இருந்து அவங்க எல்லா விதமான ஆயத்தத்தை பண்ணாங்க. உண்மையாகவே தங்களுடைய
அர்ப்பணிப்பை இந்த ஊழியத்துக்கு அவன் கொடுத்தான் என்பது நான் நிச்சயமாக சாட்சியாக சொல்ல முடியும். எனவே இந்த நாளிலே அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது சொல்லுவாங்க இல்லையா, பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் தேர் இஸ் அ உமன் அப்படின்வாங்க. அதனால இந்த ரெண்டு கிரேட் விமனுக்கு பின்னால ரெண்டு மென் இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். விமல் அவளுக்கும் ஜாஷ்வா அவளுக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க. உண்மையாகவே இந்த ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டுட்டாங்க, குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எனவே அவங்களுக்கும் உடம்பாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே வாலண்டியர்ஸ் மிக கடுமையாக உழைத்தார்கள். எனக்கு நல்லா தெரியும், நானும் விபிஎஸ் டீச்சரா வாலண்டியரா இருந்திருக்கிறேன். பல சமயத்துல ஜூஸ் மற்றவங்களுக்கு சாப்பிட்ற பொருளாம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம், எங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. சில சமயம் டபுளாகவும் கிடைக்கும், அதுவும் உண்டு. எனவே இந்த ஒரு பணியை அவங்க ஒரு எந்த விதமான செல்ஃபிஷ்னஸ் இல்லாம மிக சிறப்பாக செய்து முடித்தார்கள். அவருக்கு உள்ளமாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நிறைய பேர் டோனர்ஸ் உற்சாகமாக காணிக்கை கொடுத்தீங்க. ஒரு நாள் செலவுக்கு 15,000 என்று சொல்லி வைத்திருந்தோம், அநேகர் அந்த 15,000 கொடுத்தாங்க. உண்மையாகவே இந்த டோட்டல் பட்ஜெட் நாம 10 நாள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு தொகை. இன்னும் ஒரு 10 நாள் வச்சா நீங்க வருவீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ஒண்ணா, எங்ககிட்டதான் பணம் இல்லை. உண்மையாகவே இந்த 10 நாள் விடுமுறை வேதா பள்ளி சிறப்பாக நடைபெற அநேக மக்கள் நன்கொடை கொடுத்தார்கள். அவர்களுக்கு நான் உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பரிசு பொருள். இப்போ உங்க எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது, அதனால யாரும் போகாதீங்க. உங்க டீச்சர் கிட்ட அந்த கிஃப்டை நாங்க கொடுக்குறோம், சரியா? நீங்க முடிச்ச பிறகு உங்க டீச்சர் கிட்ட போயிட்டு உங்களுக்கான கிஃப்டை நீங்க வாங்கிட்டு போகும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கிஃப்ட் பேக்கெட்ல டீச்சர்களுக்கான பரிசும் இருக்கிறது, மற்றும் போட்டிகள் நடைபெற்றது அதற்கான பரிசுகளை முதலாவது கொடுக்குறோம். அது இண்டிவிஜுவலா வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் அது தெரியும். எல்லாமே ஒன்னா இருக்கா? சரி, என்னன்றது வின் பண்ணவங்களை மட்டும் சொல்லிடு. முதலாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயரமும் கொஞ்சம் மேல வந்துடுங்க ப்ளீஸ். Can we have a secretary and treasurer on the stage? A secretary, treasurer. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐயரங்கள் வந்து விபிஎஸ் முடிஞ்ச உடனே அதை ஒரு ஃபாலோ அப்பா எஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எவ்ரி சண்டே ஈவினிங் 4 o'clock எஸ்பிஎஸ் 2 வருஷம் நடந்துட்டுருக்கு. ஸோ விபிஎஸ்ல வர பிள்ளைங்க அதில் தொடர்ந்து சில பிள்ளைங்க வராங்க, அது நம்ம சபை மக்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ இந்த தடவை அந்த பிள்ளைங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவங்களுக்காக ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறோம். சரி, இப்போ இன்னும் 10 நாள் வச்சா நீங்க வர்றேன்னு சொன்னீங்கல்ல, அது நாங்க செய்யல, அது எங்களால் செய்ய முடியல. ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விபிஎஸ் தொடர்ச்சியா 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹால் இருக்கு இல்லையா, நீங்க நம்ம விபிஎஸ் நடந்துச்சு இல்லையா, அந்த ஹால்ல 4 மணிக்கு இந்த விபிஎஸ் ஃபாலோஅப்பா தொடர்ந்து அந்த எஸ்பிஎஸ் விபிஎஸ் வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. நம்ம விபிஎஸ்ல நடத்தின மாதிரியே அங்கேயும் உங்களுக்கு பாட்டு கதை மற்றும் வசனங்கள், அப்போ உங்களுக்கு ஈட்டபிள்ஸ் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு நடக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியில இப்போ விபிஎஸ்ல வெறும் பைபிள் சம்பந்தமாக கற்றுக் கொடுத்தோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு நடக்கிற அந்த கிளாஸ்ல நீங்க இங்கிலீஷ்ல நல்லா பேசுறதுக்கு மற்றவங்க அறிவை வளர்த்து கொள்வதற்கு பல கேம்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். பொது அறிவு போன்ற பல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதனால ஏதோ பைபிள் கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க பர்சனாலிட்டி வளர்வதற்கு
நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எதிர்காலத்தில் நல்ல தைரியமாக செயல்படுறதுக்கு, ஒரு கம்பெனியில் போனால் தைரியமாக நீங்கள் இன்டர்வியூவில் பேசுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். அதனால் இந்த பிபிஎஸ்ஸை தொடர்ந்து சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மணிக்கு நடக்கிற அந்த எஸ்பிஎஸ் என்ற அந்த வகுப்புக்கு நீங்கள் வாங்க. இப்போ போன வருஷத்தில் இந்த எஸ்பிஎஸ் பிள்ளைங்கள்லாம் வந்து கலந்துட்டாங்க, அவங்கெல்லாம் வாங்க பார்க்கலாம். கம் கம் கோபிகா, ஷாலினி, சாருமதி, பிரியதர்ஷினி, காவியதர்ஷினி, ஜீவா, திவ்யதர்ஷினி, நேத்ரா, ஜான்சன் அண்ட் ஏஞ்சல், இவங்க ரெகுலராக நம்ம எஸ்பிஎஸ்க்கு வந்துட்டு இருக்க பிள்ளைங்க. போன வருஷம் விபிஎஸ்க்கு வந்தாங்க, தொடர்ந்து வருஷம் முழுதும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இவங்க சாயங்காலம் இங்கே வந்து அந்த பாடத்தை கற்றுக்கிறாங்க, பல காரியங்களையும் கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க டீச்சர்ஸ் வாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இன்சார்ஜ் மர்சி இருக்கிறாங்க, அப்புறம் ஷைலஜா கூட வந்து வருவாங்க. ஷைலா அவங்க, அதுக்கப்புறம் ரோசி அவங்க வரல இன்னைக்கு. இன்னும் இவங்க ஜான்சியுடைய மகன் அவளை வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கும் கூட உளமாந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அவங்க கை தட்டிடலாமா? ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்ன பரிசை உங்களை எல்லாருக்கும் தரோம், டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம் எஸ்பிஎஸ் பிள்ளைகள், வருஷம் முழுதும் நீங்கள் வாங்க, தொடர்ந்து நீங்கள் வாங்க. இவங்களோட மற்றவங்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ரைட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, பாய். நெக்ஸ்ட் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன பிரைஸ்மா? என்ன பிரைஸ் கேட்கவே இல்லை. ஆ, எனக்கு கேட்கல, பின்னாடி யாருக்குமே கேட்கலையா? என்னது இன்ஸ்பெக்ஷன் பிரைஸ்? ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம இன்ஸ்பெக்ஷன் லிஸ்ட் படி, பிரைஸ் லிஸ்ட் படி, ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் தான் பிரைஸ் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, ஸோ பட் மார்க் லிஸ்ட் படி நான் கிளாஸ் நேம்ஸ் கூப்பிடுறேன், டீச்சர்ஸ் அப்படியே உங்கள் கிளாஸ் கிஃப்டையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க. முதலாவது பிகினர்ஸ். பிகினர்ஸில் யார் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா? தெரியலையா? பிகினர்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது மேரி அண்ட் ஜோசப் ஃபேமிலி. மேரி அண்ட் ஜோசப் ஃபேமிலி டீச்சர்ஸ், அவங்க கிளாஸ் கிஃப்ட் இன்ஸ்பெக்ஷன் கிஃப்ட் அண்ட் டீச்சர்ஸ் கிஃப்ட். சாரி, டீச்சர்ஸ் கிஃப்ட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அவங்க என்ன போகவே இல்லை. ஒரு நிமிஷம், மேரி அண்ட் ஜோசப் ஃபேமிலி. Goes to Samuel family. Samuel family. Mary and Joseph ku 513 points score panindanga the 10 days and inspection. Samuel family 490 points. First 2 places the inspection gifts. So 3rd place Boas. Boas family 488 points score panindanga.
Kitana family 449 points score பண்ணிருந்தாங்க. David family 448 points. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. And Solomon family 435 points. உங்க அக்கா பிரைஸ் வாங்குறவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? யாரும் கிளாப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, யாருக்கு பிரைஸ் வேண்டாமா? அப்ப உங்க அக்கா எல்லாம் வரும்போது எவ்வளவு சத்தமா கிளாப் பண்ணும். Now the primary grade, the first place goes to Issachar family 471 points. Issachar family. Issachar அக்கா மறந்துட்டாங்க. Benjamin family 470 points. Benjamin family. The third place goes to Moses family with 463 points. Moses family. Zakaria family 462 points. Zakaria family. Then Aaron family with 444 points. Aaron family. And Joseph family with 429 points. Joseph family. Now the results for juniors. சொல்லலாமா ஜூனியர்ஸ்? சொல்லலாமா? இல்லை உங்கள் கிளாஸ் சொல்கிறேன், கிளாஸ்க்கு சொல்கிறேன். ரொம்ப சேட்டை பண்ணீங்களே. சரி ஜூனியர்ஸ், த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஜூடா ஃபேமிலி. த செகண்ட் பிளேஸ் கோஸ் டு நப்தலி ஃபேமிலி. Judah family 507 points, Naphtali 499 points.
goes to Asha family with 493 points. Asha. Lawrence Akka. Levi family with 482 points. Dan family with 475 points. And Kat family with 466 points. Now, the results for results for inter results for intermediate. The first place goes to Abraham family. Abraham family. 416 points. The second place goes to Reuben family. Reuben family, 412 points. Ma yaru endriki venna ippo unga akka mar yaru unga gift kudukka moradilla daya seidhu unga place la ukkarunga ippo ella unga place la ukkarunga go. Reuben family, Shanti Akka, okay. Isaac family with 398 points. Isaac family. Angel, konjam vandu collect pannikiriya? Silver rose akka. Jacob family, 380 points. Jacob. And Simeon family, 315 points. Now we have the senior results. The first place goes to Seth family, 496 points. The second place goes to Noah family with 486 points. Shem family, 470 points. And Adam family, 451 points. நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்த ஐயர் அங்கிளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா வேண்டாமா? ஆ ஓகே. ரைட், டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன டெஸ்ட் தான், பெரிய எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சோம். அதில் பரிசு பெற்றவர்களை முதலாவது அழைக்கிறோம். நாலு பரிசுகள் அளிக்கவிருக்கிறோம்.
முதலாவது நான்காவது பரிசை அளிக்கிறோம். ஹம்சா பிரியா டி. ஹம்சா பிரியா வாங்க. கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், இருந்தாலும் நல்லா எழுதினாங்க இவங்க. ஓகே ஹம்சா பிரியா. தென் தேர்ட் பிரைஸ். வெல்கம் வெல்கம். தேர்ட் பிரைஸ் கோஸ் டு டி நிர்மலா. மிஸ்ஸஸ் நிர்மலா வாங்க. எங்க இருக்காங்க? ஆமா ஆமா ரைட். அவர்கள் அந்த அவர்களுக்கு வச்ச அந்த டெஸ்ட்ல மூன்றாவது பரிசை அவர்கள் பெறுகிறார்கள். செகண்ட் பிரைஸ் சில்வியா கிருபா சிலுவை. எங்க? ஆமா ஆமா ஓகே சில்வியா ரைட். மிக சிறப்பாக எழுதி முதல் பரிசு பெறுகிறார்கள். எஸ் நான்சி, மிஸ்ஸஸ் நான்சி அவங்க முன்னால் அவர் படி கேட்டுக்கொள்கிறார். இது தேர்வு எழுதுறதுல பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் அவளுக்கு இந்த பரிசுகளை அளிக்கின்றோம். இப்ப நம்ம ஐயர் அங்கிள்க்கும் ஐயர் அம்மாக்கும் விபிஎஸ் சார்பில் நம்ம சார்பில் ஒரு சின்ன கிஃப்ட். அண்ணா நம்ம செக்ரட்டரி அம்மாக்கும் ஒரு கிஃப்ட், பட் செக்ரட்டரி அம்மா இங்கே இல்லை. ஸோ அடுத்து நம்ம ட்ரெஷரர் அங்கிள்க்கு, நம்மளுக்காக டெய்லி வந்து கிச்சனில் நின்று கரெக்டாக சமையல் நடக்கான்னு வேவி பார்த்து டைமுக்கு நம்மளுக்கு லன்ச் கொடுத்தாங்க, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் மல்லிகா. மல்லிகா ஆண்டி வந்து காலையில் 6 o'clockலாம் வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே குக்கோடு சேர்ந்து இருந்து பிள்ளைங்களுக்கு இது வேணும், இந்த அப்பளம் வேணும், இந்த இது வேணும், இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மல்லிகா ஆண்டியை எல்லாம் வெல்கம் பண்ணலாமா? கூப்பிடுங்க மல்லிகா ஆண்டியை, சீக்கிரம் வர சொல்லுங்க. அவங்க கூட நம்ம ரெபேக்கா ஆண்டியும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரெபேக்கா ஆண்டியும் ப்ளீஸ் நீங்கள் ஸ்டேஜ் வரும்படி அழைக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவோஷன் கொடுத்து எங்களை வழி நடத்தின லில்லி ராணி அக்கா. லில்லிய ராணி அக்கா தயவுசெய்து மேடைக்கு ஒரு கேட்டுக்கொள்கிறேன். சரி இப்போ நம்மளுக்கு மியூசிக் எல்லாம் போட்டாங்களா ஒரு அங்கிள் தெரியும்ல எல்லாருக்கும் யார் அது? ஜேம்ஸ் அங்கிள். எல்லாரும் கூப்பிடுங்க ஜேம்ஸ் அங்கிள். ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்ல, நம்ம டெய்லி மியூசிக் எல்லாம் போட்டு நம்மளை பாட வச்சாங்க, கூப்பிடுங்க ஜேம்ஸ் அங்கிள. கேட்கல போல இருக்கு ஜேம்ஸ் அங்கிள், திருப்பி கூப்பிடுங்க. ஓகே can we have James uncle's daughter Ms. Gifta to collect the prize on his behalf? Right ipo directors rendu perkum பரிசுகளை அளிக்கிறோம். முதலாவது திருமதி கிருபா விமல் அவர்களுக்கு. கை தட்டலாமா? அடுத்ததாக திருமதி கமலா.
யாருக்கு இன்னும் ப்ரைஸ் விட்டு போயிருக்கு? ஐயோ, உங்களுக்குலாம் உங்க அக்கா மாட்ட கொடுத்தாச்சு. இப்ப நம்ம வாலண்டியர் அண்ணாஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? சரி, வாலண்டியர்ஸ் கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ், ஆல் தி 13 வாலண்டியர்ஸ். Titus, Danish, Sam, Mesha, Richard, Joshua, Roshan, Joel, Jude, Shakir, Stephen, Alex Kirbandi, and we have Angel and Rashika. இப்போ நம்மளுக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டைமுக்கு கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ண நம்ம ஆதாம் அங்கிள், ஆதாம் அங்கிள் கேன் யூ ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். அப்புறம் நம்ம உட்கார அந்த பாரிஷ் ஹால், உட்கார ஏரியாலாம் டெய்லி கிளீன் பண்ணி உங்களுக்கு சுத்தமாக தர்றாங்களே கங்காதரன் அங்கிள், அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட். கங்காதரன் அங்கிள், நதியா இருக்காங்க கங்காதர, அப்புறம் டெய்லி லஞ்ச் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுல? நம்மளை குக் பண்ணி கொடுத்த மணி அண்ணா கூப்பிட்டுருவோம். மணி அண்ணா கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க. நம்மளுக்கு நல்லா டேஸ்டா குக் பண்ணி கொடுத்தாங்களே, ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாப் நல்ல சத்தமா. இப்போ எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். குறிப்பாக பிள்ளைங்க, நீங்க வரலன்னா நாங்க விபிஎஸ் நடத்த முடியுமா? இல்ல இல்ல, நீங்க எல்லாம் வந்ததுக்காக உங்களுக்கு நாங்க உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்காக. பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி வச்சீங்க, எனவே பெற்றோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நேரமானாலும் நீங்கள் எல்லாரும் இருந்ததுக்காக நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் முடிக்க இருக்கிறேன். சொல்லுங்க. இதுவரைக்கும் சிறப்பாக நடைபெற்ற விபிஎஸ் 10 நாட்களும் எங்களோடு இருந்து நடத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடானி ஸ்தோத்திரம். இந்த பொறுப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும், செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கத்தினர் யாவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் புதுசா பிள்ளைகள் வரணும்னு சொல்லி ரெண்டு ஏரியாவுக்கு நாங்கள் வேன் அனுப்பியிருந்தோம். அதற்காக பொறுப்பு ஏற்று பிள்ளைகளை காலையிலையும் காலைல போய் கூப்பிட்டு வந்து திருப்பி மத்தியானமும் கொண்டு போய் அவங்களை பத்திரமாக விட்ட சாம் சந்திரசேகர் மற்றும் திருமதி ரஜினா, திருமதி அம்மு அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் கூடுகையை நடத்தி கொடுத்த ஆயர் அவர்களுக்கும், மதிய நேரம்
டிவோஷன் நடத்தி கொடுத்த மிஸ்ஸஸ் ராணி ஜெய்சிங் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபிளாக் டெய்லி நம்ம சர்ச்சோட மூத்த மக்கள் கூப்பிட்டு நாங்கள் ஏற்றினோம். ஸோ அப்படி சபை மூத்தவர்கள் வந்து அந்த ஃபிளாகை ஏற்றி கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி. தினமும் காலையில் 6 மணிக்கு வந்து சமையல் பொறுப்பை எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மிஸ்ஸஸ் மல்லிகா ரூபன் அண்ட் மிஸ்ஸஸ் ரபேகா ரஃபர் இருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப் அவங்களோட உதவி செய்த மற்ற மணி அண்ணன் அப்புறம் இன்னும் நிறைய லேடிஸ்லாம் வேலை செஞ்சாங்க, அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு டொனேஷன் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஒர்க் புக் டயசஸ் ஒர்க் எல்லாத்தையும் செஞ்ச ஆதாம், அப்புறம் எங்களுக்கு நாங்கள் சொன்னோடனே எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்ச கங்காதரன், அப்புறம் எங்களுக்காக பாட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஜேம்ஸ் அண்ணா, இந்த மாதிரி வாலண்டியர் டீச்சர்ஸ் சொல்கிறப்போலாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுங்க டீச்சர்ஸ், அப்புறம் வாலண்டியர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம், அப்படியும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சு அத்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. அது டெஸ்ட்டு வச்சு அது ஆக்சுவலி டெஸ்ட் இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஐயரம்மா எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அதுக்காகவும் எங்களுடைய நன்றி. இது தவிர நான் யாரையாவது மறந்திருந்தால் மன்னிக்கவும். உங்கள் எல்லாருக்காகவும் பிள்ளைங்களை அனுப்பின பெற்றோர்களுக்கு எங்களுக்காக ஹெல்ப் பண்ண பிசி மெம்பர்ஸ் கேட்ட உடனே ஹெல்ப் கொடுத்த சபை மக்கள் மற்றுமாக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஒரு குரூப் ஃபோட்டோக்கு வந்துடுங்க ப்ளீஸ், மூவ் ஆகிடாதீங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைங்கிட்ட போங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். 10 நாட்களாக நீர் எங்களோடு கூட துணையாக இருந்தீர், இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற கிருபை தந்தேன், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் உடைய அன்பின் பிரசனம் கூட துணையாக இருந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தாமே ஆசிரியர்களோடு இயக்குநர்களோடு வாலண்டியர்ஸோடு கூட துணையாக இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சிறப்பாக முடிக்க கிருபை தந்தேன், கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக 350 பிள்ளைகளுக்கு மேலாக நீர் இந்த நாள் இந்த ஆண்டு விடுமுறை வேதா பள்ளிக்கு வரும்படியாக நீ கிருபை தந்தேன், வந்த பிள்ளைகளுக்காகவும் அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்காகவும் உமக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் சுவாமி. இந்த விடுமுறை வேதா பள்ளி சிறப்பாக நடைபெற நன்கொடை அளித்த அனைத்து அன்பர்களுக்காகவும் உடல் உழைப்பு தந்த அனைத்து அன்பர்களுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுடைய வல்லமிழ கரத்தினால் இதை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் துதி கணம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தாரோடும் உற்றார் உறவினரோடும் இன்றும் இன்னும் எல்லா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பச நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஆகோலமாக அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 2 காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். இந்த படங்கள் அந்த சார்ட்ஸ் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள், அவளுக்கு குளமாக அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க பத்திரமா, நான் அதை நம்ம பின்னால் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எல்லா இதையும் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பத்திரமாக எடுத்து வச்சு இன்றைக்காவது நாளைக்காவது வந்து கூட எடுத்து பத்திரமாக வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.